அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜெயலலிதாவின் நினைவிடம் திறப்பு, சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள், சசிகலா விடுதலை தொடர்பான ஆலோசனை மேற்கொள்வதற்காக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொள்ள அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் 79.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் பீனிக்ஸ் பறவை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை வருகின்ற 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் அன்றைய தினமே சசிகலா தண்டனை முடிந்து பெங்களூர் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். சிறை செல்லும் முன்பு ஜெயலலிதா நினைவிடத்தில் சபதம் செய்தது போல விடுதலையான பின்னரும் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சசிகலா வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அந்த இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அவர் தொடர்ச்சியாக மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார். எனவே அவர் சென்னை வருவாரா அல்லது சிகிச்சைக்கு பிறகு மன்னார்குடி செல்வாரா என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரையில் ஏற்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் அண்மையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா ஆகியோர் சமீபத்தில் சசிகலாவிற்கு ஆதரவாக பேசியது அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சசிகலா விடுதலையான பிறகும் அதிமுகவில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படவிடக் கூடாது என்பதில் ஒருங்கிணைப்பாளர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தை பொறுத்தவரையில் ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் விழாவிற்கு யாரை அழைப்பது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுக்கும் உரிய அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட இருக்கின்றன. முக்கியமாக சசிகலா குறித்து யாரும் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடக்கூடாது என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது, கூட்டணி குறித்த முடிவு செய்வது, தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்தில் மிகவும் தீவிரமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய அனைவரும் பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ராயப்பேட்டை அவைசார் முகம் சாலை முழுவதும் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இப்படியான ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருவதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நந்தினி, தற்போது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்தவுடன் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏதும் இந்த வருகின்ற தேர்தலை ஒட்டி அவர்கள் எதுவும் சொல்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்தான தகவலை பதிவு பண்ணுங்க. செயலாளர்கள் கூட்டமானது சரியாக 10 மணி அளவில் தற்போது தொடங்கி இருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் வரை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், முக்கிய அமைச்சர்கள், அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பது என்பது இதுவரையில் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. அதுக்கு மாறாக அமைச்சர்கள் யாரேனும் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய பட்சத்திலும் இங்கு நடைபெற்ற, அதாவது குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக, அதே போன்று ஜெயலலிதா நினைவிடம் திறப்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவே சொல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனெனில் அண்மையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையில் இன்று மாவட்ட செயலாளர்களுடன் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரையில் அதிமுகவை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி என்பது இதுவரையில் முடிவு செய்யப்படவில்லை.
அதே போன்று கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு என்பதை தற்போது வரை நேரடியாக அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே அது தொடர்பாகவும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போன்று சசிகலா விடுதலையால் எந்த ஒரு தாக்கமும் அதிமுகவில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலும் இவர்கள் கவனத்துடன் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதால் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. எனவே செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை. அமைச்சர்கள் யாரேனும் செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நந்தினி.